ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் பால்மார் ஆர்ச் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியணும். அதாவது ஆர்ச் ஆஃப் அயோட்டா வருது, அந்த ஆர்ச் ஆஃப் அயோட்டாலேருந்து த்ரீ இம்பார்ட்டன்ட் ஆர்ட்ரிஸ் வரும். ஒன்று வந்து லெஃப்ட் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி, செகண்ட் ஒன் இஸ் லெஃப்ட் காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரி, இந்த தேர்ட் ஒன் இஸ் பிரேக்கியோசெஃபாலிக் ஆர்ட்ரி. இந்த பிரேக்கியோசெஃபாலிக் ஆர்ட்ரி வந்து ஃபர்தராக ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து ரைட் காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரியாகவும், இன்னொன்று வந்து ரைட் சப்க்ளேவியன் ஆர்ட்ரியாகவும். இந்த சப் அப்படின்னா அண்டர், கிளேவியன்னா கிளாவிக்கல், கிளாவிக்கலுக்கு கீழே இருக்கிற ஆர்ட்ரினால இதுக்கு பேர் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி எப்போ அந்த ஃபஸ்ட் ரிப்பை கிராஸ் பண்ணுதோ வி ஆர் காலிங் இட் அஸ் ஆக்சிலரி ஆர்ட்ரி, ஆக்சிலரி ரீஜனில் இருக்கிறனால. எப்போ அது வந்து டெரிஸ் மேஜர் மசில கிராஸ் பண்ணுதோ நம்ம அதை பிரேக்கியல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். பிரேக்கியம்னா ஆம், ஆம்ல இருக்கனால அதுக்கு பேர் பிரேக்கியல் ஆர்ட்ரி. ஸோ எல்போ ரீஜன் கிட்ட வரப்போ இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று ரேடியல் சைடுக்கு போகும், இன்னொன்று வந்து அல்னார் சைடுக்கு போகும். அப்போ ரேடியல் ஆர்ட்ரி அண்ட் அல்னார் ஆர்ட்ரி. இந்த ரேடியல் ஆர்ட்ரியும் அல்னார் ஆர்ட்ரியும் ஃபர்தராக பாம்ல, அதாவது பாமா சர்ஃபேஸ் ஆஃப் த ஹேண்டில் போயிட்டு ரெண்டுமே அனஸ்தமோஸ் ஆயிக்கும், மீட் ஆயிக்கும். இதைத்தான் நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் பால்மார் ஆர்ச்சுங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரேடியல் ஆர்ட்ரி வருது, திஸ் இஸ் ரேடியல் ஆர்ட்ரி, செகண்ட் அல்னார் ஆர்ட்ரி அப்படின்னு ரெண்டு ஆர்ட்ரி இருக்கு இல்லையா. இந்த ரேடியல் ஆர்ட்ரியும் இந்த அல்னார் ஆர்ட்ரியும் ரெண்டு ஆர்ச்சஸ் கொடுக்கும் ஹேண்டில். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் அண்ட் இன்னொன்று வந்து டீப். அப்போ சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி, இன்னொன்று வந்து டீப் பால்மார் ஆர்ட்ரின்னு ரெண்டு ஆர்ட்ரி கொடுக்கும். இந்த சூப்பர்ஃபிஷியலும் டீப்பும் ரெண்டு ரெண்டு ஆர்ட்ரினால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஆர்ச் தான் இது. இப்போ சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி இஸ் ஃபார்ம்டு பை த அல்னார் ஆர்ட்ரி ப்ளஸ் சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்ட்ரி. இது நல்லா தான் வச்சுக்கணும். டீப் பால்மார் ஆர்ச் வந்து எதனால் ஃபார்ம் ஆகும்னா ரேடியல் ஆர்ட்ரி அண்ட் டீப் பிரான்ச் ஆஃப் அல்னார் ஆர்ட்ரி. ஹாவ்டு ரிமெம்பர் டூ திங்ஸ். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ச் இருக்குது, டீப் பால்மார் ஆர்ச் இருக்குது. ரெண்டு ஆர்ச் வந்து பாம்பில் ஃபார்ம் பண்ணும். அதில் இந்த சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ச்சும் டீப் பால்மார் ஆர்ச்சும் ரெண்டு ஆர்ட்ரியோட காம்பினேஷனில் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ச் வந்து அல்னார் ஆர்ட்ரியும் சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்ட்ரினால மேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டீப் பால்மார் ஆர்ச் வந்து ரேடியல் ஆர்ட்ரினாலும் டீப் பிரான்ச் ஆஃப் அல்னார் ஆர்ட்ரினாலே மேக் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா இதில் வந்து டீப்னு வருதா, ஸோ இதுலேயுமே டீப் பிரான்ச் ஆஃப் அல்னார். இது வந்து சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ச், ஸோ சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்ட்ரி. இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி இருக்குது, டீப் பால்மார் ஆர்ட்ரி இருக்குது. இந்த சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை டூ ஆர்ட்ரி, ரெண்டு ஆர்ட்ரி சேர்ந்து தான் இந்த சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி டீப் பால்மார் ஆர்ட்ரியும் ரெண்டு ஆர்ட்ரி சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி வந்து அல்னார் ஆர்ட்ரியும் சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்ட்ரியும் சேர்ந்து தான் சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி டீப் பால்மார் ஆர்ட்ரி வந்து ரேடியல் ஆர்ட்ரினாலேயும் டீப் பிரான்ச் ஆஃப் அல்னார் ஆர்ட்ரினாலேயும் மேட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் வந்து இந்த டயக்ராமில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ரேடியல் ஆர்ட்ரி, திஸ் இஸ் த அல்னார் ஆர்ட்ரி. ஐ வில் நேம் இட். ஸோ இந்த அல்னார் ஆர்ட்ரியோட கண்டினியூஷனும் சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்ட்ரி இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் பால்மார் ஆர்ச், சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி. இந்த ஆர்ட்ரிக்கு பேர் சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரி. ஓகே, தென் இதே மாதிரி ரேடியல் ஆர்ட்ரியோட கண்டினியூஷனும் அல்னார் ஆர்ட்ரியோட டீப் பிரான்ச்சும் சேர்ந்து ஒரு ஆர்ட்ரி ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் டீப் பால்மார் ஆர்ட்ரி, டீப் பால்மார் ஆர்ட்ரி. ஓகே, நவ் கம்மிங் டு ஃபஸ்ட்டு, இந்த சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் பார்த்துலாம். இதில் பார்க்குறப்போ ஒரு நாலு ஆர்ட்ரி வரும், ஒன்
டூ த்ரீ ஃபோர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்னை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த த்ரீ ஆர்டர் இருக்கு இல்லையா, இதோட நேம்ஸ் தான் வந்து காமன், டிஜிட்டல் ஆர்டர். காமன் டிஜிட்டல் ஆர்டர் இந்த ஃபஸ்ட்டு ஒன் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு த்ரீ. இந்த காமன் டிஜிட்டல் ஆர்டர் இருக்குல்ல, இந்த காமன் டிஜிட்டல் ஆர்டர் இந்த இப்படி வந்து இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபிங்கர்ஸோட நடுவில் வந்துட்டு ரெண்டு அடி வேட் ஆயிரும். இந்த மாதிரி இப்படி வரும், மறுபடியும் ரெண்டு அடி வேட் ஆயிரும், இப்படி வரும், ரெண்டு அடி வேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த காமன் டிஜிட்டல் ஆர்டரி இஸ் ஃபர்தர் டிவைடிங் இன் டு டூ ஆர்டரிஸ், ஒன் டூ, ஒன் அண்ட் டூ. இந்த லாஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே போயிடும். அதுக்கு பேர் ப்ராப்பர் டிஜிட்டல் ஆர்டரி, ப்ராப்பர் டிஜிட்டல் ஆர்டர். ஏன்னா அது ப்ராப்பராக டிஜிட்ஸ்னா ஃபிங்கர், ஃபிங்கருக்கு சப்ளை பண்ணுறதுனால. ஸோ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது எல்லாமே, இது எல்லாமே சேர்த்து வி ஆர் காலிங் இட் அஸ் ப்ராப்பர் டிஜிட்டல் ஆர்டர். ஓகேவா, தட் இஸ் ஆல் அபவுட் த பிரான்சஸ் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ச். இப்போது நம்ம டீப் பால்மார் ஆர்ச் பார்க்கலாம். இந்த டீப் பால்மார் ஆர்ச்சில் ரெண்டு ஆர்டரி வரும், ரெண்டு ஆர்டரி வரும் பிரான்சஸாக. ஒன் இஸ் கால்ட் அஸ் The first branch is called as Princeps Pollicis Artery. Princeps Pollicis Artery. அதாவது principal artery for the pollicis அப்படின்னா தம்பு, தம்புக்கு சப்ளை பண்ணுற principal ஆர்டரிங்கிறதுனால the name is Princeps Pollicis Artery. இந்த ஆர்டரியும் தம்பு கிட்ட வந்துட்டு ரெண்டா டிவைட் ஆயிரும். So, one and two. ரெண்டா டிவைட் ஆயிரும். இது இல்லாமல் இன்னொரு ஆர்டரி வரும், அதுக்கு பேர் தான் ரேடியல் இண்டசிஸ் ஆர்டரி. இந்த ஆர்டரிக்கு பேர் ரேடியல் இண்டசிஸ் ஆர்டரி, ஆர்டரி ரேடியல் இண்டசிஸ் ஆர்டரி. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும், இது டிவைட் ஆகுது. எப்படி வந்து லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ப்ராப்பர் டிஜிட்டல் ஆர்டரி, இது ஃபுல்லாகவே ப்ராப்பர் டிஜிட்டல் ஆர்டரி தான், இதுலேயும் ஒரே ஒரு பிரான்ச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வருதோ அதே மாதிரி தான் இந்த பிரான்ச்சும் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரும். இப்படி கவுண்ட், இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதில் டென் நம்பர்ஸ் இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் டென், டென் பிரான்சஸ் இப்படி வரும், டிஜிட்டல் பிரான்சஸ். இந்த பிரான்சஸ்க்கு பேர் தான் ப்ராப்பர் டிஜிட்டல் ஆர்டரி. இந்த ப்ராப்பர் டிஜிட்டல் ஆர்டரி டென் இருந்த ஒன் டூ அப்படிங்கிறது வந்து தம்புக்கு போகுது, இந்த த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு போகுது, திஸ் இஸ் ஃபார் த இண்டெக்ஸ் ஃபிங்கர். 5, 6 is for the middle finger. 7, 8 வந்து இட் இஸ் ஃபார் த ரிங் ஃபிங்கர். 9, 10 அப்படிங்கிறது லிட்டில் ஃபிங்கர். அப்படி தான் இந்த 10 பிரான்சஸ் இஸ் தேர் ஃபார் த டிஜிட்ஸ். இது இல்லாமல் இந்த டீப் பால்மார் ஆர்ச்சும் இந்த சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ச்சும் ரெண்டும் ஒரு இடத்துல அனஸ்தமோஸ் ஆகிக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் எ ஆர்ட்ரி கால் பால்மார் மெட்டாகார்பல் ஆர்ட்ரி, பால்மார் மெட்டாகார்பல் ஆர்ட்ரி. ஸோ ஐ வில் ட்ரா இட் ஹியர். ஸோ இதிலிருந்து ஒரு ஆர்டரி வந்து இந்த மூணு காமன் டிஜிட்டல் ஆர்டரி இருக்குல்ல அது கூட ஜாயின் ஆகிக்கும், ஒன் டூ அண்ட் த்ரீ. இந்த ஆர்டரியோட பேர் தான் வந்து பால்மார் மெட்டாகார்பல் ஆர்டரி, பால்மார் மெட்டாகார்பல் ஆர்டரி. ஸோ ஐ வில் ட்ரா திஸ் டயக்ராம் எகெயின். இதில் வந்து ரேடியல் ஆர்டரி இருக்கும், அதே மாதிரி அல்னார் ஆர்டரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆர்டரியிலையும் ரெண்டு ஆர்ச்சஸ் போகும், ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், இன்னொன்று வந்து டீப் பிரான்ச்சாக இருக்கும். ஸோ ஐ எம் நேமிங் இட் ரேடியல் ஆர்டரி, திஸ் இஸ் அல்னார் ஆர்டரி, திஸ் இஸ் சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்டரி, திஸ் இஸ் டீப் பால்மார் ஆர்டரி. ஓகே, இந்த சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்டரியிலிருந்து ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர்ன்னு நாலு பிரான்சஸ் வருது. இந்த செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது எல்லாமே சேர்த்து வி ஆர் காலிங் இட் அஸ் காமன் டிஜிட்டல் ஆர்டரி, வி ஆர் கால்ட் அஸ் காமன் டிஜிட்டல் ஆர்டரி. இந்த காமன் டிஜிட்டல் ஆர்டரி எல்லாம் ஃபர்தராக ரெண்டாக டிவைட் ஆயிரும், ஒன் டூ, ஒன் டூ, ஒன் டூ. இந்த ஃபிங்கர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாக ரெண்டாக டிவைட் ஆயிரும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா
proper digital artery. So these are called as proper digital artery. Okay, that is all about the branches of superficial palmar arch. இப்போ டீப் பால்மார் ஆர்ச். டீப் பால்மார் ஆர்ச்சில் ரெண்டு ஆர்ட்ரி கொடுக்குது. ஒன்று வந்து பிரின்செப்ஸ் பாலிசிஸ் ஆர்ட்ரி, இதுக்கு பேர் பிரின்செப்ஸ் பாலிசிஸ் ஆர்ட்ரி. இட் இஸ் அ பிரின்சிபல் ஆர்ட்ரி ஃபார் த பாலிசிஸ் தம்பு. இது போயிட்டு ரெண்டு அடி வேடாயிரும். ஓகே, அது இல்லாமல் இன்னொரு ஆர்ட்ரி வருது, அதுக்கு பேர் தான் ரேடியாலிஸ் இண்டசிஸ் ஆர்ட்ரி. இதுக்கு பேர் என்ன? ரேடியாலிஸ் இண்டிசிஸ் ஆர்ட்ரி. ஓகே, இந்த ரேடியாலிஸ் இண்டிசிஸ் ஆர்ட்ரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஒரு ஃபிங்கருக்கு ரெண்டு ஆர்ட்ரி இந்த மாதிரி சப்ளை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்த்தோன்னா தம்புக்கு, 3, 4 பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர், 5, 6 பார்த்தோன்னா மிடில் ஃபிங்கர், 7, 8 வந்து ரிங் ஃபிங்கர், 9, 10 வில் பி ஃபார் த லிட்டில் ஃபிங்கர். ஸோ அந்த மாதிரி 10 பிரான்சஸ் வில் பி தேர் ஃபார் 5 டிஜிட்ஸ், 2 ஃபார் ஈச் டிஜிட் ஈச் ஃபிங்கர்ஸ்க்கு. இது இல்லாமல் கடைசியில் இந்த காமன் டிஜிட்டல் ஆர்ட்ரியையும் இந்த டீப் பிரான்ச் ஆஃப் பால்மார் ஆர்ட்ரியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட்ரி ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் பால்மார் மெட்டாகார்பல் ஆர்ட்ரி. மெட்டாகார்பல்னா மெட்டாகார்பல் போன்ஸ் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிறனால இந்த நேம் இஸ் பாமில் இருக்கிறனால பால்மார் மெட்டாகார்பல் ஆர்ட்ரி. ஸோ அதில் 3 ஆர்ட்ரி வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும், 1, 2, and 3. இந்த 3 ஆர்ட்ரியையும் டுகெதர் வி ஆர் காலிங் இட் அஸ் பால்மார் மெட்டாகார்பல் ஆர்ட்ரி. So that is all about the branches of the superficial and deep palmar arch. So superficial and deep palmar arch நிறைய ஆர்ட்ரிங் அனசமோசிஸ் ஆகிறதுனால இங்கே ஏதாச்சும் கட்டோ இன்ஜுரி ஆச்சுன்னா ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மேலே பிரேக்கியல் ஆர்ட்ரியை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க எகென்ஸ்ட் த ஹியூமரஸ் டு ஸ்டாப் த ப்ளீடிங் ஃப்ரம் த பாம். பாமில் நிறைய பிளட் சப்ளை இருக்கிறனால சின்னதாக அடிபட்டாலும் ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பிரேக்கியல் ஆர்ட்ரியை வந்து ஹியூமரஸ்க்கு எகென்ஸ்டாக கம்ப்ரஸ் பண்ணுவாங்க டு அரெஸ்ட் த ப்ளீடிங். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த டீப் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் பால்மார் ஆர்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ.